स्टूडेंट्स इनकी फर्स्ट क्लास नम प्लस टू उड़े अकाउंटेंसी सब्जेक्ट लेसन वन नम पाकपो लेसन नेम अब अकाउंट्स फ्रॉम इनकम्प्लीट रिकॉर्ड्स फर्स्ट टॉपिक स्टेटमेंट ऑफ प्रॉफिट और लॉस इन द स्टेटमेंट ऑफ प्रॉफिट और लॉस इतना इन द लेसन फर्स्ट टॉपिक अंड आल्सो एन इम्पोर्टेंट टॉपिक கண்டிப்பா இதில் ஒரு 2 மார்க்கோ இல்லை அல்லது 3 மார்க்கோ கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்மெட் கற்றுக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோடைய ஃபார்மெட் இருக்கு. ஸோ அதோட ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டுக்கணும். தென் ஃபார் த year ended போட்டு டேட் நான் டேட் எதுக்கு டேஷ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சம்ல ஒவ்வொரு டேட் வரும். சில சம்ல டேட் இல்லாம இருக்கும். டேட் இல்லைன்னா நீங்க எதுவுமே இங்க போட தேவையில்லை. ஸோ இது அக்கௌண்ட்ஸ் நோட்லயும் போடலாம், நீங்க ஒயிட் பேப்பர்லயும் போடலாம். பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. Then rupees symbol. Account sheet la potinga ungalku code poda thevilla. Normal sheet la potinga code potukonga. So pattern oda first content enna appdin sonna closing capital plus drawings. So idu pattern solradanal na amount illama xxx appdin solittu example ku podren. Inga rendu content ku amount podala. நான் எக்ஸ் 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 போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வர்ற அமௌண்ட்டுக்கு ஒரு லைன் விட்டுருணும். இந்த அமௌண்ட்டோட அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் மைனஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதோடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் இது சம்ல எல்லாமே சம்ல கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மைனஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் இந்த ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஏதாவது ஒன்று தான் வரும். எதர் ப்ராஃபிட் வரும் இல்லைனா லாஸ் வரும். ரெண்டுமே சேர்ந்து வராது. சம்ல ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏதாவது ஒன்று தான் வரும். அதை சம் போடும் போது ப்ராஃபிட்டா லாஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சம் போடும் போது சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனுடைய எக்ஸசைஸ் சம் போட்டு பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4 எழுதி வச்சிருக்கேன். இது உங்களுடைய அக்கௌண்டன்சி புக்கில் பேஜ் நம்பர் 32 இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஏன் எக்ஸசைஸ் 1, 2, 3 இதெல்லாம் போடாமல் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து 4 வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த சம்மில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டாப்பிக்குடைய எல்லா விஷயமும் இந்த ஒரு சம்லேயும் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த ஒரு சம்மை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சம்மும் போட்டு பார்த்த மாதிரி. டோட்டலாக இந்த டாப்பிக்கில் 5 இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, 5 எக்ஸசைஸ் சம் இருக்குது. ஸோ இந்த ஒரு சம்மை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக 10 சம்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சம்க்கு போகலாமா பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேல்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March, sorry, December 2018. அகைன் க்வெஸ்சன் படிக்கிறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேல்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December 2018. அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் பாருங்க. ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லலை இங்கே. கேல்குலேட் த கேபிட்டல் as on 31st December 2018 na adu year end. So appo year end appdin sonna nama enna capital kandupidikka porom. Year end la enna capital kandupidipom? Yes, very good. Closing capital kandupidipom. Appo nama inda sum la enna kandupidikka solran appdin sonna closing capital kandupidikka solran. Question a first nama nalla understand pannikalam. Okay, ipa sum la enna na kuduthirukkan paarenga. Capital as 1st January 2018 1 lakh.
கேபிட்டல் ஆஸ் 1st January அப்படின்னு சொன்னால் இது இயருடைய ஸ்டார்டிங். அப்போது திஸ் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே நம்ம போடுவோம் இல்லையா ஓப்பனிங் கேபிட்டல், இந்த அமௌண்ட்டை தான் இவன் கொடுத்துருக்கான், 1 lakh. தென் அடுத்தது கூட்ஸ் விட்ராஸ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா ட்ராயிங்ஸ். கூட்ஸ் விட்ராஸ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொன்னால் ட்ராயிங்ஸ் 30,000. இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே யூஸ் பண்ணணும். தென் அடிஷ்னல் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 15,000 கொடுத்துருக்காங்க. அந்த அடிஷ்னல் கேபிட்டல் 15,000 நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தென் சம்மில் ப்ராஃபிட் கொடுத்துட்டான், அவனே ஆன்சர் கொடுத்துட்டான், ஆனால் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ இப்போ வாங்க நம்ம சம்க்கு போகலாம். பேட்டர்ன் எழுதி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். இங்கே டேட் கொடுத்துருக்காங்க 31st December 2018 சொல்லிட்டு. ஸோ அந்த டேட் நீங்கள் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஒயிட் ஷீட்லேயும் போடலாம், அக்கௌண்ட் ஷீட்லேயும் போடலாம். அக்கௌண்ட் ஷீட்லாம் நீங்கள் கோடு போட தேவையில்லை, இல்லைனா இங்கே நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் வர்ற அமௌண்ட்டுக்கு ஒரு லைன் விட்டுருங்க. அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பேட்டர்னில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சம்க்கு போகலாம். முதல்ல நம்ம க்வெஸ்டினில் இருக்கிறத மாதிரி தான் நம்ம ஆன்சரை போடணும். ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி க்வெஸ்டினை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு க்வெஸ்டினை பாருங்கள். கேபிட்டல் ஆஸ் 1st January 2018 1 lakh. 1st January நான் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த 1 lakh நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டலில் போடுங்க. 1 lakh டிஜிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் ஆட் பண்ணுறதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஜிட் மெயின்டைனிங் இஸ் மஸ்ட். தென் கூட்ஸ் விட்ராஸ் ஃபார் பர்சனல் யூஸ் 30,000. கூட்ஸ் விட்ராஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸில் 30,000 போடுங்க. டிஜிட் மெயின்டைன் பண்ணுங்கள். போட்டாச்சு. தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் 15,000 இங்க யூஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் 15,000. தென் ப்ராஃபிட் 60,000. ப்ராஃபிட் 60,000. ஸோ இப்போ நாம எல்லா அமௌண்ட்டும் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ சம்ம நாம பண்ணலாம் வாங்க. இப்போ இதை சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து சம்மை கேல்குலேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் 2 நம்பர் கண்டினியூவாக இல்லை, எதையுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. 2 நம்பர் பக்கத்து பக்கத்தில் வந்தால் தான் நீங்கள் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணி சம்மை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். இங்கே ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் எதுவுமே உங்களுக்கு கண்டினியூவாக இல்லை. ஸோ இங்கே லாஸ்டில் தான் 2 நம்பர் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே எப்படி இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் 2 அமௌண்ட் கண்டினியூவாக இருக்குது. ஸோ கண்டினியூவாக எங்கே அமௌண்ட் இருக்கோ அங்கேருந்து தான் நம்ம சம்மை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே 1 lakh இருக்குது, தென் கீழே ப்ராஃபிட் 60,000 இருக்குது. ஸோ இந்த 2 அமௌண்ட்டை வச்சு நாம் இதை கண்டுபிடிக்கணும். அப்படியே நம்ம சம்மை கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. என்னென்ன பார்ட் அப்படின்னு சொன்னால், இது பாட்டம், இது மிடில், இது டாப். 3 இடத்துலையும் 3 ரூல்ஸ் இருக்கு. இப்போ இது பாட்டம், இது மிடில், இது டாப். ஸோ பாட்டம் மிடில் டாப் 3 இடத்துலையும் 3 ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் படி நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பாட்டமில் என்ன ரூல்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். பாட்டமில் இங்கே பாருங்கள், மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆயிருக்கு, கீழே இருக்கிற அமௌண்ட் இருக்குது. நல்லா கவனிங்க, மேலே இருக்கிற அமௌண்ட் மிஸ் ஆயிருக்கு, கீழே இருக்கிற அமௌண்ட் இருக்குது. இங்கே சம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, சில நேரங்களில் லாஸ் கூட வரலாம். இப்போ இந்த மாதிரி வந்தால் என்ன ரூல் அப்படின்னு சொன்னால், மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் வந்தால் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க, லாஸ் வந்தால் இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது மேலே இருக்க அமௌண்ட் இந்த அமௌண்ட் மிஸ் ஆகுது, இந்த அமௌண்ட் மேலே இருக்கிற அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா இங்கே வர்ற ஆன்சர் ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். சம்டைம்ஸ் இங்கே லாஸ் வந்துடுதுன்னா இந்த 2 அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்.
நல்லா நான் போச்சுக்கோங்க. பாட்டமில் ரெண்டு ரூல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரூல், மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டாக இருந்தால் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி போடுங்க, இல்லை இங்கே லாஸாக இருந்ததுன்னா ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி போடுங்க. இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ண எவ்வளோ வரும், 160,000, அவ்வளோதான். இஃப் சப்போஸ் இங்கே லாஸ் வந்துருதுன்னா இந்த 1,00,000 60,000 மைனஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து 40,000 வரும். ஸோ இதான் ரூல், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பாட்டமில் என்ன ரூல் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரூல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, மேலே இருக்கிற அமௌண்ட், அதாவது இந்த அமௌண்ட் மிஸ் ஆகிருக்கு, இந்த அமௌண்ட் மிஸ் ஆனால் வர்றது ப்ராஃபிட்டாக இருந்தால் ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும், லாஸாக இருந்தால் ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி மேலே எழுதணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். சரி, ஒருவேளை கீழே இருக்கிற அமௌண்ட் மிஸ் ஆனால், இதுதான் செகண்ட் ரூல். இப்போ இந்த அமௌண்ட் மிஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கீழே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆயிருக்கு, அப்போ எப்படி போடுவீங்க? அப்படியே ரூலை உள்டாவாக மாற்றிக்கோங்க. கீழே இருக்கிற இந்த அமௌண்ட் மிஸ் ஆயிருந்ததுன்னா, அதாவது 1,00,000 மிஸ் ஆயிருக்கு, 1,60,000 இந்த 60,000 இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க, லாஸாக இருந்தால் இந்த ரெண்டு நம்பரையும் இங்கே ஆட் பண்ணி எழுதணும். இவ்வளோதான் ரூல். திரும்ப அகெயின் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது ரூல், பாட்டம் உடைய செகண்ட் ரூல், கீழே இருக்கிற அமௌண்ட், இந்த அமௌண்ட் மிஸ் ஆயிருக்கு, இதுவும் இதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த சம்ல அப்படி கொடுக்கல, வேறு ஏதாவது ஒரு சம்ல அப்படி வரும், மேலே இருக்க அமௌண்ட்டும் இதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கணும், லாஸ் இங்கே லாஸ் இருந்ததுன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். இதுதான் ரூல். ஸோ பாட்டமில் ரெண்டு ரூல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், பாட்டமில் 2 ரூல்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். திருப்பி உங்களுக்கு அந்த ரூல் புரியல அப்படின்னு சொன்னால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த இடம் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ நாம் மிடில்க்கு போவோம். மிடில் பாருங்கள், மிடில்னா இந்த இடம், 1, 2, 3, இந்த மூணு காலமும் சேர்த்தது தான் மிடில் பார்ட், இது இது இது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆகிருக்கு, செகண்ட் அமௌண்ட் இருக்குது, தேர்ட் அமௌண்ட் இருக்குது, இந்த ரெண்டு அமௌண்ட்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு. இந்த ஆன்சர் வந்திருக்கு, மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆகிருக்கு. இங்கே என்ன ரூல்னா, ஒரே ரூல் தான், மிடலில் வந்து ரெண்டு ரூல் இல்லை, ஒரே ரூல், மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுங்க, ஒருவேளை கீழே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா இந்த அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு அமௌண்ட்டையும், சாரி இங்கே இருக்கும் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? திரும்ப மிடில் ரூல் சொல்கிறேன் பாருங்கள், மேலே இருக்கிற இந்த அமௌண்ட் மிஸ் ஆகிருந்தா இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 1,60,000, 15,000, இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணி எழுதுனா எவ்வளோ வரும் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 1,00,000, வெரி குட், 75,000 வரும். ஸோ மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். சம்டைம்ஸ் இந்த கீழே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணி பாருங்கள், 1,75,000 1,60,000 மைனஸ் பண்ணி பாருங்கள், 15,000 வரும், கரெக்டா? தட்ஸ் ஆல், மிடில் ரூல், மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும், கீழே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும், தட்ஸ் ஆல். இதுதான் மிடில் ரூல். ரூல் புரியலனா திரும்ப ரூலை வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நம்ம டாப் பார்ட்டுக்கு போகலாம். டாப்னா இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த மூணு லைனும் சேர்ந்தது தான் டாப். இதில் பாருங்கள் அதே மாதிரி தான் மேலே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ரூல், இங்கேயும் ஒரே ரூல் தான், மேலே இருக்க அமௌண்ட்டு மிஸ் ஆனாலும் சரி, இந்த கீழே இருக்க அமௌண்ட் மிஸ் ஆனாலும் சரி, எது மிஸ் ஆனாலும் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதிடணும், தட்ஸ் ஆல். ஏன் சார் இங்கே மட்டும் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே வந்து இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அடிஷன் சிம்பிள். ஸோ அதனால தான் இங்கே இந்த நம்பர் மிஸ் ஆனாலும் சரி, இந்த நம்பர் மிஸ் ஆனாலும் சரி, இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி எழுதுனா இன்னொரு அமௌண்ட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், 30 இருக்குது, 30,000 இருக்குது, 1,75,000 இருக்குது. இங்கே என்ன ரூல், எந்த நம்பர் மிஸ் ஆனாலும் மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ 30,000 1,75,000 மைனஸ் பண்ணால் ஆன்சர் இஸ் 1,45,000, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர்.
க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்மளுக்கு சம்மில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேல்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. டாப் ரூல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நம்பர் மிஸ் ஆனாலும் மைனஸ் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒருவேளை இந்த கீழே இருக்க நம்பர் மிஸ் ஆகுது, மேலே இருக்க நம்பரும் இந்த நம்பரும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி போட்டோன்னா 35,000 உங்களுக்கு, சாரி 30,000 உங்களுக்கு வந்துடும். இதான் ரூல். இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சம் நீங்கள் போடுறது ஈஸி. எல்லாரும் உங்களுக்கு சம் சொல்லி தருவாங்க, இந்த மாதிரி ரூல்ஸோட சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் இதை காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக போடலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமில் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ணுறவங்க இந்த இடம் தான் ஆன்சர்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் இதை பார்த்த உடனே ஆன்சர் தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்சர் வந்து இது இங்கே பார்க்குறதுக்கு அவசரத்தில் மிஸ் பண்ணிடலாம் டீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஒன்ஸ் அகைன் நீங்கள் என்ன எழுதுங்க, ஆன்சர் க்ளோசிங் கேபிட்டல் அப்படி கீழே நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ் அவசரமாக கரெக்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸுடைய சம்ஸை ஈஸியாக போடக்கூடிய ஒரே ஒரு சம் கற்றுட்டு நீங்கள் 10 சம்மையும் போடக்கூடிய வே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்மளோட நின்றக்கூடாது. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் போட தெரியாமல் இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு 2 மார்க் குவஸ்டினோ இல்லை 3 மார்க் குவஸ்டினோ கண்டிப்பாக வரும். இது எத்தனையோ பேர் ஃபெயிலியர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக +2 படிக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.